மயிலாடுதுறை அருகே 150 வருடம் பாரம்பரியம் மிக்க நீரூர் நெய்வாசல் ஜாமியா மஜித் ஜமாத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த நீரூரில் பழமை வாய்ந்த ஜாமியா மஜித் பள்ளிவாசல் அமைந்துள்ளது. 180 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பள்ளிவாசலில் முத்தவல்லி எனப்படும் தலைவர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற்றது. வக்பு வாரிய அதிகாரிகள் முன்னிலையில் தேர்தல் துவங்கியது. ஊர்வரி செலுத்தும் 450 பேர் வாக்களிக்க தகுதி வாய்ந்து உள்ள நிலையில் வாக்குப்பதிவு அமைதியான முறையில் துவங்கியது. 3 தலைவர் முத்தவல்லி வேட்பாளர்கள் மற்றும் 30 பேர் துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட 12 பதவிகளுக்கு போட்டியிடுகின்றனர். இன்று 25/11/2022 இன்று நீடூர் நெய்வாசலுடைய முத்தவல்லி நிர்வாக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்வில் வந்து 3 போட்டியாளர்கள் வந்து களம் இறங்கியிருக்கிறாங்க. அந்த 3 போட்டியாளர்கள் 1 அப்துல் ஹன்னான், 2 அசரஃப் அலி, 3 அப்துல் முகமது அலி அவர்கள். இந்த 3 பேரும் வந்து நம்ம வந்து முத்தவல்லி கேண்டிடேட்டாக வந்து நம்ம வந்து நின்றுருக்கோம். இன்ஷால்லா வந்து இந்த இது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு நடை இந்த தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தல் வந்து வக்பு வாரியத்தால் நடத்தப்படுகிறது. வக்பு வாரியத்தால் நடத்தப்படுகிறது. அந்த அதிகாரிகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து அந்த தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜமாத்தார்கள் வந்து குறிப்பாக 400-450 பேர் வந்து ஓட்டு அளிக்கிறது இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு டீமுக்கும் 12 பேர், ஒரு டீமுக்கு மட்டும் 9 பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. குவாலிஃபிகேஷன் கிடையாது. நம்ம வந்து அந்த நிர்வாகத்தில் வந்து நம்ம வந்து அந்த புக்கில் ஏறினவங்க மட்டும் ஓட்டு போடலாம். ஜமாத்தில் உள்ளவங்க மட்டும் ஓட்டு போடலாம். ஊர் வரி கட்டுறவங்க மட்டும் ஓட்டு போடலாங்கிறது அந்த அடிப்படையில் அந்த நம்ம வக்பு வாரியம் நடந்து கொடுக்குது.